வெல்கம். 3.15 ரெண்டாவது எனக்கு பார்க்குறோம். கொஷினை பாருங்கள். XY ஈக்குவல் டு 24, XY கிரேட்டர் தென் 0 என்ற வரைபடம் வரைக. வரைபடத்தை பயன்படுத்தி X3 எனில் Y என்ன, Y6 எனில் X என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நேர்மாறாக எதிர்மாறா அப்படின்னு பார்க்கணும். XY ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்கு. அதாவது இந்த 24 அப்படிங்கிறது நம்ம கே அப்படின்னு போடுவோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முதல்ல இதை எழுதிக்கிடுவோம். எப்படின்னா எல்லா கணக்குலையுமே இது நேர்மாறாக எதிர்மாறான்னு எழுதி ஆகணும். இப்போ 24 அப்படிங்கிறது கே அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கேங்கிறது ஒன்றும் இல்லை, ஏனி நம் ஏதாவது ஒரு நம்பர், சரிங்களா, கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இடத்துல கேன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும், கேன்னு போட தேவையில்லை. இப்படி போட்டிங்கன்னா நேர்மாறாக எதிர்மாறான்னு சொல்லிடலாம். அதனால் இப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு எக்ஸ் எங்கே கொண்டு போங்க, கே பை எக்ஸ்னு வந்துடும். இந்த மாதிரி பையில் இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி இருந்தாலோ இது வந்து எதிர்மாறு, சரிங்களா? அதை முதல்ல எழுதிக்கோங்க, எதிர்மாறு. இப்படி நேரடியாக சொல்லிடலாம், அல்லது அட்டவணையிலேருந்து கூட நம்ம என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். சரி, அடுத்து அட்டவணையை போட்டுருவோம். அட்டவணை போடுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மில் இந்த எக்ஸ் பை ஒய் 24 இருக்கு இல்லையா, இதில் ஒய்யை மட்டும் வச்சுட்டு எக்ஸை அங்கே கொண்டு போயிடும், சரிங்களா? இப்போ அந்த கேன்னு போட்டோம் பாருங்கள், கேண்டு போட்டு செய்யலாம். அது கேண்டு போடாமல் அப்படியே நம்பரை வச்சு இதை வந்து எதிர்மா அட்டவணைக்கு அடுத்து எதிர்மாறுன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், XY ஈக்குவல் டு 24 இருக்கதை ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு எக்ஸை அங்கே கொண்டு போகிறேன், 24 பை எக்ஸ்னு வந்துடும். இதை வச்சு தான் நம்ம அட்டவணை அமைக்கணும். இப்போ அட்டவணை எப்படி அமைக்கிறது, எக்ஸ் ஒய்னு போட்டுக்கோங்க. ஓகே, எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பர் போட்டோம்னா ஒய் வரணும். எக்ஸுக்கு வந்து எந்த நம்பர்னாலும் போடலாம். நீங்கள் போடும்போது என்ன பண்ணுங்கள், 24 வகுக்கக்கூடிய நம்பராக போட்டுருங்க. அப்போ தான் புள்ளியில் வராது, புள்ளியில் போட்டால் கிராஃப் ஒரே சங்கடமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறோம்னா, இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு நான் வந்து ஒரு ஒன்று போடுறேன். ஒன்று போட்டிங்கன்னா 1 வகுத்தீங்கன்னா என்ன வரும், அதே 24 வரும். அப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்க்கு 24, உங்களுக்கு முழு நம்பர் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ எக்ஸுக்கு 2 போட போகிறேன், 2 போட்டிங்கன்னா இந்த இடத்துல 2 போடணும், 2 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 12. அதுமாரி 3 போடுங்க, 3 போட்டிங்கன்னா 3 = 24, 8 × 3 = 24. இப்போ 4 போடுங்க, 4 போட்டிங்கன்னா 5 × 6 = 24. எங்கே என்னென்ன போடுறோமோ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வகுத்து பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வகுக்க இந்த மாதிரி சங்கடமாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வரிசைக்கு கீழே எழுதிடுங்க, எழுதியே வகுத்து வகுத்து எழுதிடுங்க. இப்போ 4 போட்டிங்கன்னா 4 அடிக்கணும், 6 × 24. 5 போடாதீங்க, 5 போட்டிங்கன்னா புள்ளியில் வரும், சங்கடமாக இருக்கு. ஆனால் 5 வந்து 24 வகுக்க முடியாது. அதனால் என்ன போட போகிறேன், 6 போட முடியுமான்னு வருங்க, போடலாம். 6 போட்டால் 6 × 24. அதுக்கடுத்து வேறு என்ன போடலாம், 8 போட்டோம்னா 3 × 24 8 போடலாம், சரிங்களா? அந்த மாதிரி வகுக்கக்கூடிய நம்பராக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், வேறு நம்பர் போட்டாலும் வரும் ஆன்சரு. நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ புள்ளிகளை எடுத்து எழுதிக்கோங்க. புள்ளி என்ன, 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, சரிங்களா? இப்போ இது வந்து எதிர்மாறு. எதிர்மாறுங்கும்போது இப்போ இது இந்த இதெல்லாம் எழுதாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே எழுதிடலாம். எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் வந்து பாருங்கள் குறையுது. எக்ஸு 1, 2, 3, 4, 6 கூடும்போது ஒய் வந்து 24, 12, 8, 6, 4 குறையுது. எனவே இது எதிர்மாறுன்னு இங்கே எழுதிக்கிடலாம். மேலே நீங்கள் போட்டு கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இங்கே எழுதிக்கிடலாம், சரிங்களா? இது கூட இதாக இருக்கு பாருங்கள், இந்த ஸ்டெப்போட தூர விட்டுட்டு இந்த மாதிரி எழுதிக்கிடலாம். அட்டவணையிலிருந்து இந்த மாதிரி எழுதிவங்க, அட்டவணையிலிருந்து எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் வந்து குறைகிறது, எனவே இது எதிர்மாறாகும். எழுதி முடிச்சிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அட்டவணை இந்த வரைபடத்தை வரைஞ்சிடுவோம். ஓகே, பாருங்கள் கிராஃப் வரைஞ்சிட்டேன். கிராஃபில் வந்து எக்ஸ்எச் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரை குறிச்சிக்கிட்டேன், 1-1 கூட்டியிருக்கேன். ஒய்யை வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 24 வரை வர்றதுனால நமக்கு 24 வரை எழுத முடியாது, இடம் இல்லாதனால 2-2 போட்டுக்கிறேன். இப்போ அதை அங்கே மேலே எழுதிடணும், சரிங்களா? அளவு திட்டம்னு போட்டுக்கிட்டு எக்ஸ்ஹெச்சுக்கு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ஹெச்சு ஒவ்வொரு கட்டமும் 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டோம், ஒரு அலகு. அதேமாதிரி ஒய்ஹெச்சு
ஒவ்வொரு சென்டிமீட்டர் நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? ரெண்டு அலகு இப்படி மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள், நம்ம கண்டுபிடிச்ச புள்ளிகள்லாம் குறிங்க. 1,24 இங்கே 1 இருக்குது, 24 இங்கே இருக்குது. 1,24, அடுத்து 2,12, 2,12, அடுத்து 3,8, அதுக்கப்புறம் 4,6, அதுக்கப்புறம் 6,4, அடுத்து 8,3. மூணு வந்து இது குழம்பு வேணால் 4-க்கும் 2-க்கும் இடையில் இருக்குது, இந்த கோடு தான் 3, சரிங்களா? 8,3. இது எல்லாத்தையும் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பரவளையம் கிடைக்கும். பரவளையம்னா அதாவது எதிர்மாறு ஃபுல்லாக நேர் கோடு வராது, இந்த மாதிரி வளைஞ்ச கோடு கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. வளைச்சி வரும்போது பென்சில்ட்டு வரைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து தெளிவு இல்லாதங்கனால பேனாவில் வரைஞ்சிட்றேன். நீங்கள் இது எல்லாத்துக்குமே பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கோடு கிடைக்கும். நீங்கள் பென்சில்ட்டு வரைஞ்சிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின்னு, இதை வரைஞ்சி முடித்தோடனே எக்ஸில் 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன? அப்போ எக்ஸில், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு, இந்த எக்ஸ் ஆக்சில் 3ல கையை வைங்க. 3லேருந்து அதே மாதிரி இங்கே ஒரு கோடு வரைங்க. எதுக்கு? இந்த கிராஃபுக்கு. இந்த வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா பரவளையம், இந்த பரவளையத்துக்கு ஒரு கோடு வரைங்க. அது எங்கே போய் முட்டுதோ அங்கேருந்து ஒய்க்கு வரைங்க, சரிங்களா? அப்போ என்ன வருது? எக்ஸுக்கு 3 இருக்கையில் ஒய்க்கு 8 வருது. அப்போ அதை எழுதிட வேண்டியது தான். எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் ஒய் வந்து 8. அடுத்து என்ன கேட்குறாங்க? ஒய் ஈக்குவல் டு 6 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு, நம்ம கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி ஒய்யில் 6, சரிங்களா? ஒய்யில் 6 இங்கேருந்து எக்ஸுக்கு வரீங்க. வரைஞ்சிட்டு அது முட்டுத இடத்துல இருந்து கீழ்நிக்கி வரைஞ்சிக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு 6 இருக்கையில் எக்ஸில் என்ன வருது? 4 வருது. அப்போ அதை எழுதிடுங்க, ஒய் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த எதிர்மாறை பொறுத்தவரை ஆன்சர் வந்து முக்கால்வாசி தப்பாக தான் அவர் வராது சரியாக. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேட்கப்பட்ட கேள்வி இருக்குது பாருங்கள், எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 6, நம்ம போடுற அட்டவணையில் எக்ஸில் 3 வந்துடணும். இந்த இருக்கு பாருங்கள், 3 குறிப்பிட்ருக்க மத்தியில் ஒய்யில் 6, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கிராஃப் வரையில் நீங்கள் இந்த புள்ளியை குறிச்சிடுவீங்க இங்கே. அப்போ நீங்கள் வரையும் போது கிராஃபை இப்போ பாருங்கள், இங்கே ஒரு வேளை இங்கே இருந்துச்சுன்னா இங்கே கோடு நெளிஞ்சிருந்தால் ஆன்சர் வராது. நான் அந்த ரெண்டு புள்ளியும் கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியும் புள்ளியில் எடுத்ததுனால கரெக்டாக அந்த புள்ளியில் நான் படம் வரைய வேண்டியதாகிடுச்சு, அதனால் கரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சு, சரிங்களா? அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.